தொடர்ந்து சீமானை எதிர்த்து பல வீடியோக்களை வெளியிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி இப்ப பிரபல நடிகர் ஒருவரை விமர்சிச்சு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. விஜயலட்சுமிய பத்தி அந்த நடிகர் ரொம்ப தரைக்குறவா பேசினதாகவும், அத பத்தி விஜயலட்சுமி அந்த நடிகர்கிட்ட கேட்கும் போது உங்க உடம்பு பாத்துக்கோங்க அப்படின்னு நல்ல விதமா பேசிட்டு மீண்டும் பணத்துக்காக விஜயலட்சுமிய ரொம்ப கேவலமா பேசினதாகவும் அந்த வீடியோல வெளியிட்டு இருக்காங்க. மேலும் அந்த நடிகருடைய தொலைபேசி என்ன அவங்க வெளியிட்ட வீடியோக்கு மேல குறிப்பிட்டு, என்னுடைய ஃபேன்ஸ் அண்ட் நண்பர்கள் நீங்க இவரை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த நடிகர் யாரு அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னோட எல்லா நண்பர்கள், சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய என்னோட எல்லா சகோதரர்கள், பெரியவங்க, வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கே எனக்கு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். பைல்வான் ரங்கநாதன் சொல்லிட்டு அவர் ஒரு நடிகர். அவர் வந்து என்னென்னா, இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து அவர் இந்த ஆங்கரிங் வேலைலாம் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து இப்போது நான் வந்து அன்னைக்கு என்னோடய நான் வந்து மாத்திரை எடுத்துகிட்டு வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணும் போது கூட நான் பார்த்தேன், வீடியோஸ் காமிச்சாங்க. ரொம்ப அவதூறாக வந்து என்னை பற்றி பேசியிருந்தார். என் ஃபேமிலியுமே அப்படி தான், எங்கள் அக்காவையும் ரொம்ப வாழை வெட்டின்லாம் வந்து ரெஃபர் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்காக வந்து அதை போட்டிருந்தார். அப்புறம் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து பேசிட்டு, எனக்கு தெரியும் பைல்வான் ரங்கநாத் தெரியும், ஸோ நான் பேசிட்டு இந்த மாதிரி இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு மெசேஜ் கொடுத்துருந்தேன். உடனே, இல்லை மேம், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. மீண்டும் இப்போ ஒரு டூ டேஸ் பேக் வந்து நான் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து ஒரு ஹர்ட்டிங்காக வந்து இந்த மனிதர் வந்து தொடர்ந்து வந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போது எனக்கு வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இந்த மாதிரி ஆட்கள் மேலே, அப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து எனக்கு வந்து இம்மிடியட்டாக வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இது வந்து மக்களோட நோட்டீஸ் கொண்டு வந்துட்டு வந்து என் சார்பாக வந்து என்னை பார்த்துட்ருக்குற இந்த ஜெர்னியில் வந்து என் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த பைல்வான் ரங்கநாத்தோட நம்பர் நான் வந்து போட்டுவிட்றேன். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயங்களை வந்து சொசைட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு கூட தெரியாது. சும்மா யாரோ வந்து ஒரு அவங்க வீடுங்க நடத்துறதுக்காக ஒரு 5,000-10,000 கொடுத்த உடனே அப்படி இவங்களே என்னமோ அப்படி எல்லாத்தையும் பார்த்த மாதிரி உட்காந்து பேசி அந்த இன்னொருத்தங்களோட வாழ்க்கையை வந்து அப்படியே சீரழிக்கிற வேலையை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து நான் ரொம்ப என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும் போது இப்போ எப்படி நான் வந்து ஒரு வழியில் வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வந்து இப்படி ஒரு அசிங்க பிடிச்ச வேலையை வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும். இப்போது என்னமோ அந்த ஒரு விஷயத்தை உட்காந்து அப்படி அசிங்க அசிங்கமாக அந்த 20 minutes வீடியோ பேசிட்டு அதில் வர பிச்சைக்கார காசு எடுத்துகிட்டு போய் உன் குடும்பத்தை நடத்தலைன்னா வந்து என்ன இருக்குது? பைல்வான் ரங்கநாத் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், உங்களை பார்த்தாலே அசிங்கமாக இல்லை? நந்தினி ஷூட்டிங் நடந்தபோது கூட வந்து என்கிட்ட இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு பம்பிட்டு போன ஆள் தான். இன்னைக்கு ஏதோ சீமான்கா பேசணுன்னும் போது என்னத்த பேசுகிறோம், எவ்வளோ ஒரு லிமிட்டோட பேசணுன்றது ஒரு அறிவு இருக்கணும் இல்லையா? நான் வந்து லீகலாக டெஃபமேஷன் போடலாம் அப்புறம் போட்டுக்கிறேன். நான் வந்து மக்கள்கிட்ட அவனோட நம்பர் கொஞ்சம் நான் வந்து போட்டு விடுறேன். யாராவது என் சார்பாக வந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு அசிங்க பிடிச்ச வேலையை வந்து நீங்கள் பண்ணி உங்கள் குடும்பத்தை நீங்கள் இப்படி நடத்தலைன்னா வந்து என்ன இருக்குதுன்னு ஒரு வாட்டி யாராக என் சார்பாக கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தப்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எல்லாத்துக்கும் இவங்களுக்குலாம் வெளியில் வர்றதுக்கு வந்து வழிகள் தெரியுது. அதனால் இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஜனங்கக்கிட்ட அப்படியே ஒப்படைக்கும் போது தான் ஜனங்களை பார்க்கும்போது ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா. இப்போ இந்த பைல்வான் ரங்கநாதன்றவன் வந்து அவன் போட்டிருக்கிற வீடியோவோட அவன் யாருன்னு அவனோட ஐடென்டிஃபிகேஷனோட நான் வந்து அந்த நம்பரை போடும்போது அடுத்த முறை வந்து எப்படி அவங்க உட்காந்து எவனோ கொடுத்த ஒரு பிச்சைக்கார காசுக்கு உட்காந்து ஒரு 20 minutes வீடியோ பேசி நான் எங்கள் வாழ்க்கைங்களா நான் ஆசை பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்கள வந்து நான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை. மக்கள்கிட்ட இவங்க எப்படிலாம் வந்து அசிங்க அசிங்கமாக எங்களெல்லாம் எங்கள் பெண்களோட நம்மளை பெண்களோட வாழ்க்கைங்களெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இவங்களாம் நல்லா வாழ்ந்துட்டு போகிறாங்களோ இவங்களெல்லாம் வந்து சொசைட்டியில் காட்டி இவங்க நம்பர்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வந்து இவங்களோட ஐடென்டிட்டிஸ்லாம் வெளியில் கொண்டு வந்து இவங்களுக்கெல்லாம் தண்டனை மக்கள்கிட்ட கொடுக்க வைக்கணுன்றது தான் வந்து நான் வந்து எய்ம் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் பெண்கள் வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு நாங்கள் வரோம், நடிக்க வரோம்.
நாங்கள் எதாவது அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டோம்னு சொன்னால் வந்து அந்த நடிகை இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னுவாங்க. அப்புறம் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சுட்டு வந்து அவதூறாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ எங்கள் ப்ரொஃபஷனுக்கு எந்த விதமான ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது. யாரும் முன் வந்து பேச மாட்டாங்க. நாங்கள் என்ன முடிவுகள் எடுக்கிறோமோ அதுக்கு நாங்கள் தான் வந்து தயாராக இருக்கணும். இதில் வந்து இந்த மாதிரி ஆட்களோட டார்ச்சர்ஸ் வேறு. ஸோ இன்றைக்கி எனக்கு ரெண்டாவாட்டியுமா, அதாவது என்னை பற்றி அவ்வளோ அவதூறாக பேசியிருக்கும் போது கூட நான் எவ்வளோ ஒரு நான் ரொம்ப டீசெண்டாக எடுத்துகிட்டு ரொம்ப டீசெண்டாக சொல்லிவிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து விட்டுருக்கேன். பட் திரும்பியும் நீங்கள் திரும்பியும் அதே மாதிரி ஒரு ஒரு கிளாஷ் என்கிட்ட பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களை அப்படியே எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட போடுறதுன்றது தான் நான் ரொம்ப ரைட் மூவாக நான் நினைக்கிறேன். நோபடி ஹேஸ் அ ரைட்ஸ். ஒருத்தங்க வந்து துன்பப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டுருக்குது. அவர் ஒத்த பொண்ணு, அதனால் வந்து அவளை பற்றி என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து பயில்வான் ராங்நாத்துக்கு நான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ வில் ஷோ. ஓகே, ஓ நம்பரையும் வெளியில் போட்டு விட்டு நீங்கள் என்ன எழுதிங்கன்றதை நான் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு மனிதாபிமானம் இருக்கா அப்படின்றத ஜனங்க பார்ப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாலு தெரு சுற்றும் போது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களை எழுதி அசிங்கப்படுத்துறீங்க இல்லையா, அப்புறம் இவன் தானே அந்த எழுதி அசிங்கப்படுத்தினவன் அப்படின்றத ஒரு 10 பேர் தெரியட்டோன்றது நான் விருப்பப்படுறேன். இன்னொரு மாதிரி அந்த மாதிரி பண்ணாதீங்க நான் கேட்க மாட்டேன். பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க உங்கள் பொண்டாட்டிங்கெல்லாம் வந்து ஒரு நாள் பிச்சை எடுப்பாங்கன்றது மட்டும்தான் என்னால் எப்பவுமே சொல்ல முடியுது. ஏன்னா வந்து அந்த காலத்தில் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தை தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் பொண்டாட்டிங்க உங்கள் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அடுத்த பொம்பளை பிள்ளைங்களை துன்பப்படுத்தும் போதோ பாதிக்கப்படும் போதோ அது உங்கள் குடும்பத்தை ஒரு நாள் தாக்குன்றது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து பயில்வான்றாங்க நான் அதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கேவலமாக ரொம்ப கேவலமான ஒரு ஜென்மம் என்னோட கணக்கில். அதாவது என்னை தெரியும், ஆனால் எவனோ ஒருத்த போட்ட பிச்சைக்கார காசுக்கு உட்காந்து அந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார வேலையை பண்ண முடியுதுன்னா அப்போ அவங்களெல்லாம் வந்து ஜனங்கக்கிட்ட தான் வந்து ஒப்படைச்சிட்டு காட்டணும். அண்டு எப்படி அவங்களுக்கு வந்து உட்காந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண முடியுதுன்றது வந்து நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கன்றது நான் வந்து சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னோட எல்லா நண்பர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய என்னோட சகோதரர் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு சின்ன விண்ணப்பம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நான் எப்போவுமே ஒரு அநாதன் தான் நினைப்பேன். பட் நீங்கள் இப்போ வேர்ல்டே என் கூட இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும் ஃபேன்ஸ் ஆகட்டும் என் கூட இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு என் சார்பாக வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து எதாவது ஒரு முறையில் கரெக்ஷன் பண்ண முடியும்னா ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு கான்ஷியன்ஸ் ஹார்ட்டு முதலே கிடையாது, கான்ஷியன்ஸே கிடையாது. என்ன காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் இவங்கள வந்து வெளியில் வந்து கொஞ்சம் காட்டி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து நீங்கள் ஏன் இப்படி சீரழிக்கிறீங்கன்றது வந்து யாராவது கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன்னா வந்து இதை தான் நான் வந்து இப்போ மெயினாக ரொம்ப போராட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய விதங்களை வந்து பெண்களோட வாழ்க்கைகளை அடிக்கிறாங்க, வாழ விடாமல் பண்ணுறாங்க, தப்பிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே என்னோடய ஃபேன்ஸ் ஆகட்டும், சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், என்னோடய வெல்விஷர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து பயில்வான் ராங்நாத் நம்பர் போட்டு விட்றேன். என் சார்பாக யாராவது வந்து இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து அசிங்க அசிங்கமாக எழுதுறதோ, அவளை ரொம்ப அசிங்கமாக ரொம்ப அசிங்கமாக அவளை ரெப்ரசென்ட் பண்ணி பேசி எல்லாம் பண்ணுறதோ, அது ஓ வீடு நடக்கணுன்ற பிச்சைக்கார ஒரு இனத்துக்காக பண்ணாதுன்றது வந்து யாராக என் சார்பாக சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றின்னு சொல்லிக்குவேன். ஓகே. ஸோ இந்த இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள். போராடிட்டு தான் இருக்கேன், நான் போராடிட்டு தான் இருப்பேன். எல்லாரோட அன்பு எல்லாரோட பாசம் என் கூட இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எல்லோரும் தொடர்ந்து எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஐ எம் ஸ்டில் ரிகவரிங். இந்த இஷ்யூஸ் இந்த மாதிரி வந்து ஹிட் பண்ணும் போது எனக்கு அது கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. பட் எல்லோரும் என் கூட இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையில் வந்து நான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கேன். ஸோ ஐ லவ் யூ ஆல். வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இஃப் யூ ப்ளீஸ் டேக் கேர்.